வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். மத்தேயு 7:22. அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உமது பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா
என்பர். ஜெபிப்பது, நோன்பிருப்பது, ஆலயம் செல்வது, காணிக்கை செலுத்துவது, ஊழியம் செய்வது ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற செயல்கள் ஆகும். ஆனால் இவைகளை விட அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான் அவரை அதிகமாக மகிழ்ச்சிப்படுத்தும் செயல். கடவுளுடைய விருப்பப்படி வாழாமல் நாம் எவ்வளவுதான் பெரிய செயல்களை செய்தாலும் அவை அவரை பிரியப்படுத்தாது. நாம் இயேசு பெயரால் இறைவாக்கு உரைக்கலாம், பேய்களை ஓட்டலாம், வல்ல செயல்கள் செய்யலாம், ஆனால் கடவுள் திருவிழப்படி வாழாமல் நமது விருப்பம் போல் வாழ்ந்தால் இயேசு நம்மை தெரியவே தெரியாது என்று கூறிவிடுவார். கடவுளை பிரியப்படுத்த நினைப்பவர்களும் விண்ணகம் செல்ல விரும்புகிறவர்களும் கடவுள் விருப்பப்படி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளையோடு தங்கி இவர்களை நலன்களால் நிரப்பும். இவர்கள் எப்போதும் உமது விருப்பப்படி வாழ அருள் செய்யும். இவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்துவதில் அல்ல, உம்மை பிரியப்படுத்துவதில் நாட்டம் கொண்டு வாழட்டும். ஆண்டவரே, உமது ஆறுதல் அமைதியை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நீதியின் பாதையில் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.